யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்க இருக்கிறோம், வாக்குத்த வார்த்தையை கேட்க இருக்கிறோம். இது ஒரு சாதாரண வார்த்தைக்கும் வாக்குத்த வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு. ஆண்டவருடைய வாக்குத்த வார்த்தை அப்படின்னும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே நிறைவேறப்போகிறதான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. மற்ற வார்த்தைகளை எல்லாம் பார்க்கும்போது மற்ற வார்த்தைகளை விட அந்த வாக்குத்த வார்த்தை என்பது தேவன் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாகவே செய்வார். அதில் எந்த விதமான மாற்றும் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இந்த காலை வேளையில் கூட இந்த மாதத்தினுடைய வாக்குத்த வார்த்தையை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கடந்த 8 மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் கண்ணின் மணியை போல் பாதுகாத்து வந்திருக்கிறார். பிரச்சனைகள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், ஒருவேளை வேதனைகள் இருந்தாலும், தோல்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும், சரீரத்தில் இன்னொரு பக்கம் வலிகள் இருந்தாலும், பலவிதமான பாடுகள் நம்ம வாழ்க்கையில் இந்த 8 மாதங்கள் ஒருவேளை ஒன்று மாற்றி ஒன்று தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் இருந்து கொண்டிருந்தாலும், ஆனால் கர்த்தர் இந்த 8 மாதத்தையும் முடிக்க வச்சுருந்துருக்கிறாரு. அவர் நம்ம கூட இருந்ததுனால முடிக்க வச்சுருந்துருக்கிறாரு. இந்த 9வது மாதத்தை ஆண்டவர் காண கிருபை செஞ்சுருக்கிறார்னா இந்த மாதத்தை நடத்துகிறவர் அவர் தான். அந்த ஆண்டவர் நடத்துறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்ல விரும்புகிறார். இந்த 9வது மாதத்தில் அடி எடுத்து வைத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன என்பதை நான் இன்றைக்கி வாசித்து அந்த வாக்குத்த வசனத்தின்படி தேவன் உங்களை நடத்த போகிறார் என்பதை சொல்லி நான் ஜெபிக்க இருக்கிறேன். ஒரு சின்ன ஜபத்தை பண்ணிவிட்டு வாக்குத்த செய்திக்கு நேராக போயிடலாங்களாம். எங்களை நேசிக்கிற நல்ல அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த புதிய மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, கடந்த மாதங்கள் முழுவதும் கண்ணின் மணியை போல ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து வந்திருக்கிறீங்க. இயேசுப்பா, நீங்கள் பாதுகாத்து வந்ததுனால தான் ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறோம். இயேசுப்பா, ஒருவேளை நீங்கள் எங்கள் கூட இல்லைன்றிருந்தால் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. இயேசுப்பா, நாங்கள் அதை நினைத்து பார்க்குறோம். ஆண்டவரே, இந்த 9வது மாதத்துலேயும் கர்த்தர் ஆண்டவரே அப்பா உங்கள் பிள்ளைங்களை அடியெடுத்து வைக்க வச்சுருக்கிறீங்களே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக, இவங்களை கனப்படுத்துவீராக, இவங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக. ஆண்டவரே இயேசுப்பா, இப்போ கூட உங்கள் வாக்குத்த வார்த்தையை கேட்கிற இவர்களை பரிசுத்த ஆவியான ஒரு ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. பேசுகிற என்னையும் நீர் ஆட்கொண்டு நடத்துங்க. உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த நல்ல தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்திலும் கூட உங்களோடு கூட என்ன வாக்குத்த செய்திய சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வந்த ஒரு வார்த்தையை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். யோபு 42வது அதிகாரத்தில் என்னடா இது, யோபுவே அதிக பிரச்சனையான ஒரு மனுஷன், அதிக பாடுள்ள ஒரு மனுஷன், இவர் மறுபடியும் யோபுக்கு போகிறாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டாம். உண்மையாகவே நீங்கள் நினைக்கிற மாதிரி யோபு பாடு உள்ள மனுஷன்தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்ச அற்புதம் ஏராளம். இன்றைக்கி அந்த காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். யோபு 42வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நான் உங்களுக்காக ஆண்டவர் எனக்கு உணர்த்தி உங்களோடு கூட பேசணும்னு சொல்லி உணர்த்தின ஒரு வார்த்தையை தான் நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி வைக்க ஆசைப்படுகிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய ஜனங்களாகிய உங்களுக்கு அவர் சொல்லுகிற ஒரு காரியம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆண்டவர் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அந்த குறைவுகளை ஆண்டவர் அகற்றி போட்டுட்டு அதில் நிறைவாய் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார்.
அவர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலும் அது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்கிறதான ஒரு உறுதி இந்த மாதத்தினுடைய இந்த முதல் நாளில் உங்களுக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொன்னது யார் அப்படின்னு சொன்னால் யோபு. இது யோபுனுடைய ஒரு சரித்திர புஸ்தகம். யோபுனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் அவருடைய அந்த பரிசுத்த ஜனத்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இதை நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் இதெல்லாம் வரும்போது ஐயோ என்னால் தாங்க முடியலையே ஆண்டவரே, ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய சோதனையை கொடுக்குறீங்க ஆண்டவரே, ஏன் என்னை இவ்வளோ ஒரு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ ஒரு நெருக்கம், என்னை ஏன் ஆண்டவரை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, என் வாழ்க்கையில் ஏன் ஆண்டவரே பாடுகளுக்கு மேலே பாடுகள், என் வாழ்க்கையில் ஏன் ஆண்டவரே ஒரு நிம்மதினு ஒன்று இருக்காதா, என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம்னு ஒன்று வராதா, என் வாழ்க்கையில் யார் முன்னாடியும் நான் அவமானப்படாமல் வாழ முடியாத ஆண்டவரே, எனக்கு எப்போ அந்த சூழ்நிலை வரும், எப்போ எனக்கு அந்த சூழ்நிலை ஏற்படுத்துவீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒருவேளை எதிர்பார்ப்போடு கூட உட்கார்ந்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து தான் இந்த யோபுடைய வார்த்தையை ஆண்டவர் ஞாபகப்படுத்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த வசனத்தில் யோபு சொல்கிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். யோபுனுடைய சூழ்நிலை நமக்கு தெரியும். யோபுனுடைய அந்த புக்குனுடைய ஆரம்பத்தில் பார்க்கும்போது பார்த்தோன்னா அந்த முதல் அதிகாரத்தில் மூன்று கேரக்டரை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒன்று யோபுவை பார்க்கலாம், இன்னொன்று ஆண்டவர், மூணாவது பிசாசு. இந்த இடத்துல ஆண்டவர் வந்துட்டு யோபுவை குறித்து ஒரு தெளிவான ஒரு ஆண்டவருக்கு ஒரு காரியம் உண்டு. யோபு வந்து உத்தமன், யோபு ஒரு சன்மார்க்கன், யோபு வந்து ஆண்டவருக்கு எல்லா காரியத்திலையும் கரெக்டாக இருக்கிறவர் என்கிற ஒரு திட்டவட்டமான ஒரு காரியம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் பிசாசுக்கு பார்க்கும்போது இவன் உத்தமனாக இருக்கிறானே அது பிசாசுக்கு பிடிக்கல, இவன் ஒரு சன்மார்க்கனாக இருக்கிறானே அது பிசாசுக்கு பிடிக்கல, இவன் ஒரு நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறானே அது பிசாசுக்கு பிடிக்கல, இவன் நல்ல ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி எப்போ பார் ஆண்டவரை பற்றியே உயர்த்திட்டு இருக்கிறானே, இவனுக்கு இவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்தும் இவன் எப்போ பார் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவரை பற்றியே சொல்லிகிட்டு இருக்கிறானே, இவன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட ஆண்டவரை கொடுத்து கற்றுக் கொடுக்குறான், இவன் வேலை செய்கிற இடத்துல இவன் அதாவது வேலைக்கு வச்சிருக்கிற வேலைக்காரர்களுக்கு கூட ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவரை பற்றியே பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறானேன்னு சொல்லி அது பிசாசுக்கு பிடிக்கல. ஆண்டவர் யோபுவை உயர்த்தி வச்சார். எதனால் உயர்த்தி வச்சுருந்துருக்கிறான போது ஆண்டவர் சொல்கிறாரு, யோபு ஊச் தேசத்திலே உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான ஒரு நல்ல தேவ மனுஷன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அதெல்லாம் பிசாசுக்கு பிடிக்கல. என்னடா ஒரு பக்கம் யோபு ஆண்டவரை பயங்கரமாக பாராட்டிகிட்டு இருக்கிறான், இன்னொரு பக்கம் ஆண்டவர் வந்துட்டு யோபுனுடைய அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ்ஸை வச்சு ரொம்ப யோபு வந்து சிறந்தவன் அப்படி இப்படின்னு இவர் ஒரு பக்கம் வந்துட்டு பெருமிதம் அடைஞ்சிட்டு இருக்கிறாரு, இது சரிப்பட்டு வரலையே அப்படின்னு சொல்லி யோபுவை குறித்தும் ஆண்டவரை குறித்தும் பிசாசு நினச்சனால அவங்களுக்கு இடையில ஒரு கேப்பை உண்டு பண்ணிடணும். அதுக்காக யோபுவை சோதிக்கிறதுக்காக அவன் சோதித்து பார்க்க பார்த்தான் அவனால் முடியல. ஏன் அப்படின்னா ஆண்டவர் யோபுவை சுற்றிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் ஒரு வேலி அடைச்சி வச்சுருந்தனால பிசாசால் டைரெக்டாக வந்து யோபுவை தாக்க முடியல. யோபுடைய ஆசீர்வாதத்தை அவனால் எந்த விதத்துலையும் அதை நஷ்டப்படுத்த முடியல. யோபுடைய பிள்ளைங்க மேலே அவனால் ஒன்றும் அவனுடைய அந்த கிரியைகளை நடப்பிக்க முடியல பிசாசால். இதெல்லாம் வந்துட்டு அவன் பார்த்துட்டு பொறுத்து பொறுத்து பார்த்தான், தாங்க முடியல, உடனே ஆண்டவர்கிட்ட போயிட்டான் பிசாசு. ஆண்டவரே நீங்கள் யோபுவை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, யோபுவை சுற்றிலும் வேலி அடைச்சி வச்சுருக்கிறீங்க, அதனால தான் அவன் உங்களை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறான், ஒருவேளை அந்த வேலையை எடுத்து பாருங்களேன் அவன் உங்களை பற்றி பெருமையாலாம் பேச மாட்டான், பாரு ஆண்டவர் நல்ல செய்கிற மாதிரி செஞ்சு கெடுதல் செஞ்சிட்டாரே இப்படின்லாம் அவன் உங்களை பற்றி
தேவையில்லாமல் பேச ஆரம்பிச்சிடும், வேணால் பாருங்க அப்படின்னு சொல்லி பிசாசானவன் சவாலை ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, டேய் என்னுடைய தாசனை பற்றி எனக்கு தெரியும், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், நீ அவனை என்ன செஞ்சாலும் அவன் ஒன்றும் என்னை குறித்து குறை சொல்ல மாட்டான் அப்படின்னு ஆண்டவருக்கு திட்டவட்டமாக தெரிந்தனால தான் பிசாசுக்கிட்ட சொல்கிறாரு, அவனுடைய உயிரையோ அவனுடைய உடம்பையோ தொடர்றதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, மற்ற என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ நீ செய் அப்படின்னு சொல்லி அந்த பாதுகாப்பு வேலையை ஆண்டவர் வந்து எடுத்துட்டார். பிசாசானவன் பார்த்தான் அவனுடைய யோபனுடைய பிள்ளைங்க அத்தனை பேரையும் சாகடிச்சிட்டான், யோபனுடைய அந்த வயல் நிலங்களை அழிச்சிட்டான், ஆடு மாடுகளை அழிச்சிட்டான், ஒட்டகங்கள் இப்படி வேலைக்காரர்கள் எல்லாத்தையுமே பிசாசானவன் அழித்து போட்டான். யோபனுடைய மனைவி அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனில், ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் எடுத்துட்டாரு, ஒரே நாளில் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு அழிவு வந்துடுச்சு, ஒன்று மாற்றி ஒன்று, ஒன்று மாற்றி ஒன்று, ஒரு பெரிய நஷ்டம் வந்துடுச்சு, ஒரு பெரிய அழிவு வந்துடுச்சு, எல்லாம் ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லி சொல்லிட்டு இருந்து கடைசியில் இன்றைக்கி என்ன ஆச்சு, அந்த ஆண்டவர் இருந்திருந்தால் இந்த மாதிரி நஷ்டம் வந்திருக்குமா, ஆண்டவர் இருந்திருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமான்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்க வேதனைப்பட்டுட்டு யோபுகிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த ஆண்டவரை நினச்சி இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் நீ வாழ்ந்துட்டுருக்கிறிய, இந்த ஆண்டவரை தூசிச்சுட்டு உன் உயிரியே விட்டுரு அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி சொல்கிறாங்க. யோபு கொஞ்சம் கூட அதை ஃபீல் பண்ணால் வேதனைப்பட்டாலும் ஆனால் ஆண்டவரை குறித்து ஃபீல் பண்ணவே இல்லை, ஏன் ஆண்டவரை இந்த மாதிரி எனக்கு ஒரு நஷ்டத்தை கொடுத்துட்டீங்க, ஏன் ஆண்டவரை எனக்கு இந்த பிரச்சனையை கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி நினைக்கல, எல்லாம் போயிடுச்சு. கடைசியில் பிசாசானவன் யோபுடைய விசுவாசத்தை ஒன்றும் பண்ண முடியலையேன்னு சொல்லி வேதனைப்பட்டுட்டு மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறான், அவனுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறீங்க, அவனுடைய சரீரத்தில் நோய் நொடி இல்லாமல் வச்சுருக்கிறீங்க, அதனால தான் அவன் உங்களை அதாவது நம்பிக்கையோடு கூட நினச்சிட்டு இருக்கிறான், அவனுக்கு நோய் வந்துருந்துச்சுன்னா அவன் உங்களெல்லாம் எந்நேரமோ தூசிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, சரி நீ அதையும் செஞ்சுப்பாரு, ஆனால் என் தாசன் என்னை தூசிக்க மாட்டான். ஆண்டவர் எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாரு, விசாசானவன்கிட்ட சொல்கிறாரு, அவனுடைய உயிரை தொடர்றதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை, மற்றபடி அவனுக்கு நீ என்ன நோய் நொடி கொடுக்கணும்னு நினைக்கிறியோ கொடுத்துக்கோ, ஆனால் அவன் என்னை தூசிக்க மாட்டான்னு சொல்கிறான். விசாசானவன் அவன் தோலை தொடுறான், அவனுடைய எலும்புகளை தொடுறான், அவனுக்கு பல நோய்களை கொடுக்குறான். யோபு உரு குலைந்து போய் பார்க்க ஒரு பரிதாபமான சூழ்நிலையில் அவ்வளோ ஒரு செல்வ சீமானாக இருந்த யோபு ஒரு பிச்சைக்காரனை போல ஒரு தோற்றம் காணப்பட்டு வேதனையோடு கூட இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து இவன் என்ன பாவம் செஞ்சானோ தெரியல, இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னு சொல்லி மனைவி ஃபஸ்ட்டு அப்படி தூசித்தாங்க, இப்போ ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு யோபு நல்லா புரிந்த நண்பர்கள் கூட அப்படி சொல்லிட்டாங்க, யோபு இன்னும் ரெடி ஆகலை, யோபுடைய சூழ்நிலை இன்னும் மாறல, இருக்க இருக்க படு மோசமான சூழ்நிலை ஆகும் போது தான் அந்த கடைசி அந்த அதிகாரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, தேவரீர் சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். எவ்வளோ ஒரு உறுதியான ஆண்டவர் மேலே அவர் வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை, ஆண்டவரை எந்த அளவுக்கு அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் பாருங்கள் யோபுவை குறித்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, யோபு வந்துட்டு இந்த நிலைமையிலையும் வந்துட்டு எவ்வளோ ஒரு கரெக்டாக பேசுகிறார். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. யோபு நிதானமாக பேசுகிறார். அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் பார்த்து யோபுடைய முன்னிலைமையை விட ஆண்டவர் யோபுண்டிய அந்த பின்னிலைமை இரட்டத்தனியான விதத்தில் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். 10 பிள்ளைங்களை கொடுத்தாரு. முன்னாடி இருந்ததை விட இப்போ இருந்த பிள்ளைங்க ரொம்ப சௌந்தரியம் உள்ளவங்களாக இருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க, எல்லா விதத்துலேயும் ஆண்டவருக்கு ஒபே பண்ண பிள்ளைங்களாக இருந்தாங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளானா இருந்தாங்க. யோபுண்டிய அந்த ஆசீர்வாதங்கள் 500 மாடுனா 1000 மாடா, டபுள் மடங்கு ஆசீர்வாதம். காரணம் என்னென்னா யோபு
ஆண்டவரை நன்கு புரிந்து வச்சிருந்தார். தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாதுன்னு சொல்லி. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு காரியம், ஆண்டவர் சகலத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். எந்த மனுஷன் செய்யணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஐயோ அந்த நபர்கள் எனக்கு செய்வாங்கன்னு சொல்லி வாக்கு பண்ணாங்க, ஆனால் இன்றைக்கி ஏமாத்திட்டு இருக்கிறாங்களே, என் சொந்த காரு இதை எனக்கு தருவேன்னு சொன்னாங்களே ஆனால் அவங்க செய்யாமல் இருக்கிறாங்களே, என் கஷ்டத்தில் யார் எனக்கு உதவி செய்வேன்னு சொன்னாங்களோ அவங்க இன்னைக்கு உதவி செய்யாமல் இருக்கிறாங்களேன்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ கலங்காத, தேவரீர் சகலத்தையும் செய்ய உங்கள் வாழ்க்கையில் அவர் எல்லாத்தையும் உங்களுக்காக அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காகவே அவர் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அவர் செய்ய நினச்சது உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கும் தடைப்படவே படாது பிரியமானவர்களே. இதை நான் சொல்லலை, கஷ்டப்பட்ட யோபு ஆண்டவரை புரிந்து சொல்கிறாரு. அந்த வார்த்தை ஆண்டவர் இன்றைக்கி ஞாபகப்படுத்தி உங்களுக்கு சொல்ல சொல்கிறார் பிரியமானவர்களே. ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இது வரைக்கும் பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருந்திருக்கிறீங்களோ, இத்தனை வருஷம் மாறாதது இனிமேவா மாறிட போடுது, சும்மா இந்த வார்த்தையை கேட்டுட்டா அதில் என்ன மாற்றத்தை வந்துடப்போகுதுன்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவரை நீங்கள் நல்லா யோபுவை போல புரிந்து வைத்து அந்த உபத்திரவத்துலேயும் ஆண்டவருடைய அந்த பார்வை, ஒவ்வொரு வினாடி பிசாசு ஒவ்வொரு சரீரத்தின் ஒவ்வொரு அவயவத்தை தொடும்போது கூட ஆண்டவர் பார்த்து தான் இருந்திருக்கிறாரு. அந்த எல்லையை மீறாதபடிக்கு பிசாசு அவன் அப்படியே சரீரத்தை தொடுற மாதிரி உயிரை தொற்றக்கூடாதுன்றதுக்காக அந்த எல்லையை மீறக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் பாதுகாப்பை கொடுத்து தான் வச்சுருந்துருக்கிறாரு. அந்த கஷ்டத்தில் ஒருவேளை யோபுவும் அவங்க மனைவியை நினச்சிருந்துருக்கலாம், ஆண்டவர் இங்கே இல்லை, அவர் என்னை பார்த்துட்டு இல்லை அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பிசாசு கொடுக்குற ஒவ்வொரு உபத்திரவத்துலேயும் அந்த பிசாசு ஆண்டவர் கொடுத்த லிமிட்டை எக்ஸ்ட்ராவாக எடுத்துடக்கூடாது, என்னுடைய தாசனாகிய யோபுவுக்கு அவன் இன்னும் உபத்திரவத்தை கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் வைத்திருந்த அந்த லிமிட்டு, அந்த எல்லையை பிசாசு தாண்ட விடாமல் ஒவ்வொரு இமை பொழுதும் ஆண்டவர் கவனித்து கொண்டிருந்தார் பிரியமானவர்களே. பிசாசு கடைசியில் அந்த 42 வரும்போது பிசாசு இந்த இடத்துல இல்லை, ஏன்னா அவன் தோற்று போயிட்டான். அவனுடைய எல்லா முயற்சியும் தோற்று போய் கடைசியில் அவன் அந்த இடத்துலையே இல்லாமல் போயிட்டான். ஆண்டவர் அந்த இடத்துல யோபுவோடு கூட இருந்து ஆரம்பத்தில் யோபு ஆண்டவர் இருந்த மாதிரி கடைசியில் இந்த கடைசி அதிகாரத்துலேயும் ஆண்டவர் யோபுவை உயர்த்தினதை பார்க்க முடிகிறது. 1 இருந்ததை விட 42 யோபுவை உயர்த்தினார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட எனக்கு அருமையானவர்களே, பிசாசு உங்களை அநேக உபத்திரவத்தின் மத்தியில் தள்ளி கொண்டு போயிருந்திருக்கலாம், பாடுகள் மத்தியில் தள்ளி கொண்டு போயிருந்திருக்கலாம், பிரச்சனைகள் மத்தியில் தள்ளி கொண்டு போயிருந்திருக்கலாம், ஒருவேளை பலவிதமான ஏமாற்றங்கள் தோல்விகள் அடுக்கடுக்காக அடுத்தடுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருந்திருக்கலாம் பிரியமானவர்களே. இந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு நியூ இயர் அதுமா கொடுத்த வாக்கு தத்துவம் 8 ஆயிடுச்சு, இன்னும் நிறைவேறலையே, இனிமே தான் நிறைவேற போகிறதான்னு சொல்லி பிரியமானவர்களே, ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்த தான் உங்களுக்கு சொல்கிறாரு. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. வேதத்தில் பாருங்களேன், தானியல் புஸ்தகத்தில், அதாவது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆண்டவரை சார்ந்து ஆண்டவருக்குள்ள வைராக்கியமாக இருந்தாங்க. அவங்களுக்கு பிரச்சனை வரலைங்களா? பெரிய பிரச்சனை வந்துச்சு. அந்த இடத்துல இருந்த அந்த ராஜா என்ன பண்ணார்னா, நான் சொல்கிறத நீங்கள் செய்யலைன்னா உங்களை எரிகிற அக்னி சூளையில் போட்டுருவேன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நீங்கள் சொல்கிறத மற்ற எந்த வேலையாக தான் செய்கிறோம், ஆனால் ஆண்டவருக்கு புறம்பான காரியத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கு நாங்கள் தேவனுக்கு மாத்திரம்தான் செவி கொடுப்போம். அதனால் என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிறாரு, நாங்கள் ஆண்டவருக்காக எதை வேணாலும் செய்ய ரெடியாக இருக்கிறோன்னு சொல்லி அவங்க ஆண்டவருக்காக பாடுகளை சகிக்க கூட ரெடியாக இருந்தாங்க, மரணத்தை கூட அவங்க ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருந்தாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ராஜா சொல்கிறாரு, டேய் இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, 7 இன்னும் ஹீட்டை அதிகமாக்கு, நெருப்பினுடைய அந்த ஹீட்டை இன்னும் 7 ஆக்கு அப்படின்றார். 1 தாக்கு பிடிக்க முடியல, இன்னும் 7 ஹீட் ஆக்குன்னும் போது 7 ஹீட் ஆக்குறாங்க. இப்போ ராஜா சொல்கிறாரு, உங்களை என் கைக்கு தப்பு வைக்க போகிற தேவன் யாருன்னு சொல்லி நான் பார்க்குறேன். ராஜா நினச்சாரு அந்த ஹீட்
விட்டு அவ்வளோ ஒரு கொடுமையான தூக்கி போட்டால் அவ்வளோதான் வெந்து போயிடுவாங்க. அந்த இடத்துல சாம்பல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளோ ஒரு ஹீட்டாக இருக்கும் போது எந்த தேவன் உங்களை காப்பாற்றுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜா நினச்சாரு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய அந்த பிள்ளைங்களாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, தைரியமாக நீ தூக்கி போடணும்னு நினைக்கிறியா? அவங்க சொல்கிறாங்க, எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாமாகிய உம்முடைய கைக்கும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை அவர் எங்களை தப்பு வைக்காமல் போனாலும் சரி, அவர் கூட நாங்கள் இருப்போமே தவிர தோற்று போக மாட்டோம்னு சொன்னாங்க. அவங்கள தூக்கி நெருப்பில் போட்டாங்க. அவங்கள தூக்கி கொண்டு போனவர்கள் அந்த இடத்துல கருகி போனாங்க. ஆனால் நெருப்பில் விழுந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களுடைய முடி கூட பொசுங்கலன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவங்க மேலே கூட அந்த தீஞ்ச ஸ்மெல், நெருப்பினுடைய வாடை அவங்க மேலே அடிக்கவே இல்லையா? கடைசியில் அந்த இடத்துல அந்த நெருப்பினுடைய அந்த வெப்பம் 7 மடங்கு இருந்தாலும் அவங்க அதில் நடனம் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அதை சுற்றி சுற்றி நடனம் ஆடுறாங்க. ராஜா பார்க்குறாரு, ஒரு வியப்பாக பார்க்குறாரு, என்னடா இது அதிசயம், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்கக்கிட்ட போய் அப்படியே பவ்யமாக போய் ராஜா நிற்கிறாரு, தேவனுடைய தாசர்களே நீங்கள் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி ராஜா பவ்யமாக நடுங்கி போய் அவங்கள வெளியில் கூப்பிடுறாரு. இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கும், ஆண்டவரை புரிந்து கொள்ளாத ராஜாவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். கர்த்தருடைய பிள்ளைங்க ஏழ்மையாக இருந்தாலும், அவங்க எவ்வளோ உபத்திரவத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் அவங்க கூட இருக்கிறார். அந்த நெருப்பில் வெறும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மட்டும் இல்லை, தேவன் அவங்க கூட இருந்து அந்த வெப்பத்தெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். இன்றைக்கி அந்த நெருப்பில் அந்த நாட்களில் அவங்களோடு கூட ஆண்டவர் உலாவினார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட அந்த உபத்திரம்னு வரும்போது உங்கள் கூட ஆண்டவர் இருந்துட்டு தான் இருக்கிறார். பிரியமானவர்களே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த உபத்திரவத்தில் இருக்கும் போது அவங்க கூட ஆண்டவர் இருந்தார். அந்த உபத்திரம் அவங்கள பாதிக்காதபடிக்கு ஆண்டவர் இருந்தார். அதில் தேவன் அவங்க கூட இருக்கிறத அந்த ராஜாவுக்கு புரிய வச்சதுனால அந்த இடத்துல ராஜா சரண்டர் ஆயிட்டார். அந்த இடத்துல அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு வந்த கணம் அதிகம். பிரியமானவர்களே, அதான் யோபு சொல்கிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினச்சது தடைப்படாது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை உங்கள் கணவராக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம். ரொம்ப நாளாக நாளாக குடிப்பழக்கம் அதிகமாக இருக்குது, பல பாவ பழக்கங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. அவங்கள திருத்த முடியல. யார் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேன்றாங்க, எதுக்கும் பயப்படுற மாட்டாங்க. எப்படி தான் அவங்க வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்களுக்காக ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவருக்கு ஒரு நொடி பொழுது போதும், ஒரு செகண்டு போதும், எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில் அவங்க ஆண்டவரை சார்ந்திருந்தாங்க. ஆண்டவருக்காக எல்லா விதத்துலேயும் அவரை மகிமப்படுத்தி வாழ்ந்தாங்க. ஒரு சின்ன விஷயத்தில் கூட, ஏன் ஆண்டவரை எனக்கு இவ்வளோ பெரிய உபத்திரவம், உங்கள் பிள்ளையாக நான் வாழ்ந்து எனக்கு ஏன் இந்த உபத்திரம்னு அவங்க கேள்வி கேட்கல, யோபு கேள்வி கேட்கல. ஆண்டவர் அவங்கள உத்தமன் சொன்னார், சன்மார்க்கன்னு சொன்னார். அவங்க சூழ்நிலை ஆண்டவர் மாற்றி ரெட்டத்தனியான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கி இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்கள் பிள்ளைங்களை குறித்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். புத்தமன்னு சொல்லி ஆண்டவருடைய பார்வையில் நம்ம காணப்படலாம். உபத்திரவங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், அது நம்மளை வேதனைப்படுத்துறதுக்கல்ல, ரெட்டத்தனியான ஆசீர்வாதத்தை அதன் ஊடாக இருந்து தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். எவ்வளோ அவமானங்கள் வந்தாலும், எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளோ கண்ணீரின் பாதைகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நல்லவர், வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவர் நம்மளை பார்த்து நீ துக்கப்படுறியா, துக்கப்பட்டுக்கிட்டேருன்னு சொல்ல, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொல்கிறார். கண்ணீரை துடைக்கிறவர் நான் ஆராதிக்கிற ஆண்டவர். நமக்காக கல்வாரி சிலுவையில் நம்ம வேதனைப்படக்கூடாததுக்காக நம்ம மேலே இருந்த அந்த சாபத்தையும் அந்த பாவத்தையும் அவர் மேலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர்
அதுலேருந்து விடுவித்தாரே, இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள்லேருந்து விடுவிக்க மாட்டாரா? இந்த உலகத்தில் இருக்கிற உபத்திரவத்திலேருந்து விடுவிக்க மாட்டாரா? இந்த உலகத்தில் இருக்கிற நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து உங்களை ஆண்டவர் விடுவிக்க மாட்டாரா? நிச்சயமாகவே அவர் உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கிறார், மகனே மகளே, தேவரீர் சகலத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் அவர் எடுத்து போட வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இந்த உலகத்தில் அவ்வளோதான், பிரச்சனைகள் வந்துருச்சு, போராட்டங்கள் வந்துருச்சு, என்னால் இனி வாழ முடியாது, என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ கலங்காத, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினச்சது தடைப்படாது. யோபு சொல்கிறாரு, அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். இன்றைக்கி உங்களால் சொல்ல முடியுமா, இந்த பிரச்சனை இருக்கிறதின் மத்தியில், இவ்வளோ கஷ்டம் இருக்கிறதின் மத்தியில், இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, அவமானம் இருக்குது, நெருக்கம் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, வியாதி இருக்குது, இதன் மத்தியிலையும் அவர் எனக்காக சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாதுன்ற நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்குதா? அப்படி உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே அந்த யோபுவை குறித்து பெருமையாக சவாலாக சொன்ன ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனை கொடுக்குற பிசாசுக்கிட்ட ஆண்டவர் சொல்வார், என் பிள்ளைக்கு நீ கொடுக்குற பிரச்சனை என் பிள்ளைய ஒன்றும் அசைக்க முடியாது, எனக்காக உறுதியாக நிற்பா, என் மகன் எனக்காக உறுதியாக நிற்பா, நான் அவங்க கூட இருக்கிறேன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, நான் அவங்கள விடுவிப்பேன். நீ என்ன பிரச்சனை கொடுக்கணும்னு நினைக்கிறியோ நீ கொடுத்து பாரு, ஆனாலும் என் பிள்ளை சோர்ந்து போக மாட்டான். ஆண்டவர் உங்களை இவ்வளோலாம் சொல்லிகிட்டு இருக்கும் போது ஏன் நீங்கள் சோர்ந்து போயிட்டுருக்குறீங்க? ஏன் மனசு உடைஞ்சு போயிருக்கிறீங்க? ஏன் விசுவாசத்தை குறைய விட்டுருக்கிறீங்க? இன்றைக்கி ஆண்டவர் உங்களுடைய விசுவாசம் குறையக்கூடாதுன்னு சொல்லி விரும்புகிறார். உங்கள் மனசில் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்குறார். கவலை வந்துச்சுனாலுமே விசுவாசம் குறைந்து விடுகிறது. கவலை வந்துருச்சுனாலுமே ஆண்டவர் மேலே வச்சுருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டு நமக்கு அப்படியே தடுமாறுகிறதாய் காணப்படுகிறது. நான் ஆண்டவரை நம்புகிறேன் போது நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, அவர் பார்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். தானியலை தூக்கி சிங்கக்கேபியில் போடுறாங்க, சிங்கங்கள் கொலை பட்னியில் இருக்குது, ஆனால் தானியல் கவலைப்படவே இல்லையே, பயப்படவே இல்லை. ஆனால் தானியலுக்கு ஏன் ஜனங்க என்னை புரிஞ்சிக்கல அப்படின்னு நினச்சாங்க. கடைசியில் அந்த சிங்கங்கள் தானியல் கீழே விழுகிறாரு, அது ஒன்றுமே பண்ணலை, நாயே மாதிரி வாழை ஆட்டிக்கிட்டே இருந்துச்சு. தானியலை எந்த விதத்துலையும் நகத்தை வச்சு ஆக்ரோஷமாக இப்படி காட்டவும் இல்லை, பல்ல உருரு உருன்னு சொல்லி அது கெர்ஜிக்கவும் இல்லை, அது பாட்டுக்கு அமைதியாக போயிட்டுருக்குது. அதனுடைய குணாதிசயமே மாறின மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட, இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புனாங்களோ, உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்களோ, உங்களை யாரெல்லாம் புரிஞ்சிக்கலையோ, உங்களை யாரெல்லாம் வேதனைப்படுத்தி அவங்க சிரித்து பார்த்தாங்களோ, உங்களுடைய முன்னேற்றத்தை யாரெல்லாம் தடுத்துட்டு இருக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்கும் அது குறைஞ்சிடக்கூடாது. ஆண்டவரை நம்ம புரிந்து வச்சுருக்கிறோன்னா அவர் சகலத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாக தான் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை ஒரு நிமிஷம் கூட அவருடைய அந்த பார்வையை விட்டு விலக்காத தேவனாக இருக்கிறார். அவருடைய பார்வை எப்பொழுதும் நம்மளை நோக்கி கொண்டே இருக்கிறது. அவருடைய பார்வை நம்மளை விட்டு விலகலை பிரியமானவர்களே. ஒருவேளை உங்கள் கணவன் உங்களை உபத்திரவப்படுத்தலாம், ஒருவேளை உங்கள் குடும்பத்தார் உங்களை உபத்திரவப்படுத்தலாம், ஆனால் அவருடைய பார்வை, ஆண்டவருடைய பார்வை, அவருடைய இரக்கத்தின் பார்வை, அவருடைய உதவி செய்கிற பார்வை, அவர் உங்களை விடுவிக்கிற பார்வை, அவர் உங்களை விட்டு விலக்கவே இல்லை. ஆனால் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினச்சது தடைப்படாது. அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் அவர் செய்து முடிப்பார். சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை தேவன் மாற்றப் போகிறாரு, எல்லா பிரச்சனைகளை மாற்றப் போகிறாரு. விசுவாசத்தில் யோபுவை போல உறுதியாக நில்லுங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலங்களா? எங்களை நேசிக்கிற நல்ல அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, நீர் சொன்ன அந்த
வாக்குத்தத்த வார்த்தைக்காய் நன்றி இயேசுப்பா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீங்கள் நன்மையான எல்லா காரியங்களையும் உங்களுடைய குடும்பத்தில், இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், இவங்களுடைய ஆண்டவரே ஆவிக்குரிய காரியத்தில், இவங்க ஆண்டவரே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க அந்த பொருளாதார விஷயத்துலலாம் ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆண்டவரே இவங்கள தூக்கி நிறுத்துங்கப்பா. இவங்க பொருளாதார வீழ்ச்சி சூழ்நிலையை மாற்றி இவங்கள பொருளாதாரத்தில் ஒரு உயர்த்துங்க இயேசுப்பா. ஆண்டவரே எல்லார் மத்தியிலும் குறைவுபட்டிருக்கிற இவங்க வாழ்க்கையை நீங்கள் தூக்கி நிறுத்தி உயர்த்துங்க இயேசுப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த வார்த்தை இவங்க வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவர். நிச்சயமாகவே நீர் சகலத்தையும் செய்ய போகிறீர் ஆண்டவரே. சரீரத்தில் ஆண்டவரே அப்பா ரொம்ப வேதனை ஆண்டவரே, யூட்ரஸில் பிரச்சனை, இடுப்பு பகுதியில் வலி ஆண்டவரே, எலும்பு தேய்மானம், இப்படி சகல பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நஸ்ரேனாக இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுப்பா. ஆண்டவரே தலை அப்படியே சுத்தியை வச்சு அடித்து உடைக்கிற மாதிரி இருக்கிற அப்படிப்பட்ட கொடுமையான வலிகள் இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டும், நார்மலாகட்டும் இயேசுப்பா. ஆண்டவரே எல்லா பாடுகளும் நீங்கி சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் பெருகட்டும் ஆண்டவரே. இனிமே பழைய கஷ்டமான நிலைமைக்கு வராதபடிக்கு என் ஆண்டவர் காத்துக்கொள்ளுங்க. நீர் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி இவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துக்கிறேன். தொடர்ந்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர்தாமே அவர் சொன்ன வார்த்தையின்படி உங்களை நடத்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.